உள்ள வந்து மூணு பெண்கள் வந்து ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அழகு சாதன விற்பனை பிரிவுல அதே பொண்ணு நின்னுட்டு இருக்காங்க. மூன்று தலைமுறையை சேர்ந்த பெண்கள், ஒரு பாவமும் அறியாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது இந்த கைரேகை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது. அவங்க சொல்றதுக்கு முன்னாலேயே அங்க ஏற்கனவே விஜய் சௌஹான் சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் நிக்கிறார். மூணு பேருடைய ரத்தம் ஒத்து போறதுக்கு மேல வேற ரத்தம் வருதுதாங்க. நீ என்ன செய்யற? முடிஞ்சா துப்பாக்கி ஒண்ணு, நாட்டு துப்பாக்கி ஒண்ணு, அப்புறம் ரெண்டு கத்தி. பட் அவங்க ரெண்டு பேரும் டைம் இருக்கிறதுனால ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அளவுக்கு மீறி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒருபடியாக செய்யலாமேன்னு தோணி இருக்கு அவங்களுக்கு. அவனுக்கு தெரிஞ்ச ஒருபடியான வேலை அதான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் வந்து பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். நம்ம பல க்ரைம் ஸ்டோரிஸ் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு க்ரைம் ஸ்டோரி தானா? இது நிறைய பேர் பேசுகிறாங்க இந்த உங்களுடைய தொடரை பார்த்துட்டு. அதில் வந்து உரமாக வந்து சேலம் அயோத்தியா பட்டணத்துலேருந்து பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்து நம்மளுடைய இந்த தொடர் கொலைகள் செய்கிறாங்க பார்த்திங்களா, இந்த சைனட் மோகன், இப்போ எடப்பாடி ஜெய்சங்கர், ஸோ இது மாதிரியான நபர்கள், அவங்கள பற்றி நம்ம பேசுனதை பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க, நான் கூட தனியாக தான் இருக்கேன், அது வந்து ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமாக தான் இத்தனை நாள் இருந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நமக்கான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து எனக்கு அது கொடுத்தது. ஏன்னா இந்த மாதிரியான சைக்கோஸ் எல்லாம் உலகிற ஒரு தேசத்தில் தான் நம்ம இருக்கோம், அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இப்போ அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் போய்த்து பயன்பட்டுருக்கு. அதனால தான் இந்த இதுவை நான் தேர்ந்தெடுத்தேன். அதாவது இது வரைக்கும் நம்ம சொன்ன இதில் இந்த மாதிரி சைக்கோ அல்லது உறவினர்களுக்கு உள்ளற பிரச்சனை, இந்த கூடத்தை வழக்கெல்லாம் அப்படி தான், ஸோ உறவினருக்குள்ள பிரச்சனை, சொத்து தகராறு, ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக கொலை செய்கிறது, அப்புறம் வந்து தன்னுடைய காதலியின் ஒருத்தன் பறிச்சிட்டான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் கொலை, ஸோ இது மாதிரி கொலைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பற்றி தகவல்களை வந்து அந்நிய நபர்களிடத்தில் அவங்க எவ்வளோ இனிவர்களாக இனிமையாக பேசினாலும் கூட சட்டுன்னு கொடுத்துடக்கூடாது. அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத அவங்கள வந்து நம்ம நம்பிடக்கூடாது கூடாது, அதனால் அபாயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த இந்தூரில் நடந்த ஒரு கொலை, மத்திய பிரதேசில் இருக்க இந்தூர். ஸோ இந்த இந்தூரில் வந்து 2011 ஒரு மூன்று கொலைகள் நடந்தது. மூன்று தலைமுறையை சேர்ந்த பெண்கள், ஒரு பாவமும் அறியாதவர்கள் அந்த வீட்டில் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். அவங்கள கொலை செஞ்சவங்களுக்கும் அவங்களுக்கும் முன்ன பின்ன பழக்கமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதில் வந்து பண்ணி அவங்களுடைய நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு கொலை, அதை வந்து எப்படி காவல்துறையினர் கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு பெரிய சவாலான வழக்கு. ஸோ அதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு 19/6/2011 அன்று இதுலேயே வந்து நம்ம இந்தூர்லேயே ஒரு பாஷ் ஏரியா, அதாவது இங்கே நமக்கு போட் கிளப் ரோடு மாதிரியாக பெரும் பணக்காரர்கள் வசிக்கிற பகுதி ஸ்ரீநகர் அப்படின்றது, அந்த ஸ்ரீநகர் மெயின் அப்படின்றது அதை விடவே இன்னும் கொஞ்சம் மேலே அப்படி இருக்கவங்க இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் வீடுகள், அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருந்து தீப்தி கபில் அப்படின்ட்டு ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஏதோ வேலையாக வெளியில் போகிறாங்க. அவங்க போகும்போது பார்த்தாக்க அவங்க கவனிக்கிறாங்க, ஒரு வீடு வந்து வெளியிலிருந்து போட்டப்பட்டிருக்கிறது, அந்த கதவின் மேலே வந்து ரத்தம் சிதறல்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் அப்படின்றவர் விஷால் பாண்டே அப்படின்றவர், ஸோ அந்த விஷால் கிட்டே சொல்கிறாங்க, இது ஏதோ சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், கதவு வெளியிலிருந்து போட்டப்பட்டிருக்குது, ஆனால் ரத்த துளிகள் தெரியுது, ரத்த கரைகள் இருக்குது, வந்து பாருங்கன்னு. உடனே அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வெளியிலேருந்து ஜன்னல் திறந்துருக்கு, அந்த ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தாக்க உள்ளே வந்து மூணு பெண்கள் வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே குடி வந்தே சில நாட்கள் தான் ஆகுது. அந்த குடும்பத்தை வந்து வாடகைக்கு எடுத்தவர் வந்து நிரஞ்சன் அப்படின்றவர், அவர் வந்து அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு டவுனில் அவர் இருக்கிறார், கன்னோஜோ ஏதோ ஒரு டவுனில் அவர் இருக்கிறாரு. அவர் வங்கியில் வந்து பெரிய அதிகாரி, பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு. ஸோ இந்த மூணு பெண்களும் மனைவி, தன்னுடைய தாயார், அப்புறம் தன் மகள்,
இவங்க மூணு பேர் மட்டும் அந்த வாடகை வீட்டில் எடுத்து அப்போ தான் குடி வைக்கிறாரு. ஏதோ ஏதாவது திட்டங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சிருப்பார். அப்புறம் குழந்தை, அந்த பொண்ணு வந்து ஒரே பெண் குழந்தை, அதுக்கு 21 வயசு ஆகுது. ஸோ அந்த பாப்பாவை ஏதாவது இந்தூரில் காலேஜில் போடலாம், அது கொஞ்சம் பெரிய ஒன்றுன்ற மாதிரி ஏதாவது எண்ணங்கள் தெரில என்னன்ட்டு. ஸோ அதுக்காக வேண்டி தான் அவர் வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கிறாரு. வந்தாக்க இந்த இந்த பெண் வந்து ஒரு 42 வயசான பெண், மேகாங்கிறவங்க அவருடைய மனைவி, இந்த நிரஞ்சனுடைய மனைவி. ஸோ இந்த அம்மா வந்து பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க. அந்த பியூட்டி பார்லரில் போகும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து இவங்களை அட்டன் பண்ணுது, ரொம்ப பிரியமாக பேசுது, இவங்க சொல்கிறதெல்லாம் செய்யுது. இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பொண்ணை பிடிச்சி போகுது. உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. என் பேர் நேகாவர்மா அப்படின்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறமேல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, சொல்லி வச்சது மாதிரியாக சில காலம் கழித்து ஒரு மாலுக்கு அவங்க போகிறாங்க. ஒரு மாலுக்கு போனாக்கா அந்த மாலில் வந்து இந்த பொண்ணு வந்து ஒரு கடையில் விற்பனை பிரிவில், அழகு சாதன விற்பனை பிரிவில் அதே பொண்ணு நின்றுட்டுருக்கா. இப்போ என்னம்மா நீ வேலையை விட்டுட்டு இந்த இந்த விற்பனையாளராக ஆகிட்டியா அப்படின்ட்டு அந்த மேக கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்கம்மா நான் வந்து எப்போவுமே வந்து பார்ட் டைமாக இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், மிச்ச நேரத்தில் அதை செய்வேன். இன்னும் சில சமயத்தில் வந்து நான் இந்த ப்ராடக்ட்ஸே, இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸே எடுத்துக்கிட்டு விற்பனைக்கு வெளியிலலாம் கூட போகிறது உண்டு அப்படின்ட்டுலாம் அந்த அம்மா இவங்க சொல் இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு சொல்லிவிட்டு அது வரைக்கும் வந்து அவங்கள வந்து வண்டி ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விடுது. அது அந்த பாது அதுக்கு மனசில் வந்து இந்த கார் பார்த்தோன்னே, எப்பா என்ன இது இவ்வளோ பெரிய காரு, இந்த அம்மா இவ்வளோ நகைங்க போட்டுக்கிட்டு வர்றாங்க, நிறைய இடம் போல இருக்குது அப்படின்ட்டு அது மனசில் வந்து ஒரு ஒரு சலனம் ஏற்பட்டுருச்சு. சலனம் ஏற்பட்டுச்சு அந்த பொண்ணுக்கு. ஸோ இது இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறையினர் வர்றாங்க. இந்த கொலை நடந்த அந்த சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. இந்த கணவருக்கும் தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க, அவரும் வந்துடுறாரு. ஸோ இவங்க வந்து இந்த காவல்துறையினர் வந்து இடத்த வரைபடம் தயாரிப்பாங்க, அது தயாரிக்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து தடயங்களை சேகரிக்கிறாங்க. அந்த விரல் ரேகைகள் இருக்குதா, அப்புறம் காலடி தடங்கள் இருக்குது, அப்புறம் துப்பாக்கி குண்டு, துப்பாக்கி வெடிச்சிட்டு பின்னால் துப்பாக்கி வெடிச்சிட்டதுக்கு பின்னால் அந்த அதனுடைய அந்த கவர் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கவர் ஒன்று இருக்கும் சின்னதாக இவ்வளோ பெருசு, அது வந்து கீழே விழுந்து கிடக்குது, ரெண்டு விழுந்து கிடக்குது. ஆனால் ஒரு குண்டு தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது வந்து இந்த மேகாவினுடைய தலையில் ஒரு பறவ பாய்ந்து வெளியில் வந்திருக்குது அந்த மேகாவுக்கு. ஆக அந்த இன்னொரு குண்டு எப்படி இங்கே வந்துச்சு, அது என்னாச்சு, ஏன்னா அது யார் உடலையுமே இல்லை, இருக்கிறது ஒரே குண்டு தான், அப்போ ரெண்டு குண்டு வெடிச்ச மாதிரி தெரியுதே அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த கைரேகைகளை எல்லாம் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க அந்த ரத்தமெல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் மாதிரிகளை சேகரிக்கிறாங்க. சேகரித்து அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆராய்ச்சி பண்ணும்பொழுது முதல்ல ஆராய்ச்சியிலேயே ரெண்டு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு திரிவேதின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். அவர் அவர் அந்த எங்கே பார்த்தாலும் கைரேகைகள் இருக்குது. வந்து எல்லார் கைரேகையும் ஃப்ரீயாக விட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கைரேகைகளை பார்க்கும் பொழுது அதில் வந்து ஒரு கைரேகையை பார்த்த உடனே அவர் சொல்லிடுறாரு, இது வந்து இந்த ராகுல் அப்படின்றவனுடைய, ராகுல் சௌத்ரி அப்படின்றவனுடையது. இவன் வந்து ஏற்கனவே வந்து 2-3 திருட்டு பார்த்தோன்னே சொல்லிடுறாரு, இது வந்து 2-3 திருட்டு குற்றங்கள் எல்லாம் ஈடுபட்டுறோம். ஏன்னா அவங்க வந்து இதில் தானே அந்த பவுடரை போட்டு இது மைக்க இது வச்சு பார்ப்பாங்க, மைக்கிற இது பார்க்கும்போதே அவருக்கு தெரியுது இந்த கைரேகை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றது. உடனே சொல்லிடுறாரு, இது வந்து அந்த ராகுலுடைய கைரேகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த ராகுலை தேடுறதுக்கு ஒரு டீம் வந்து போயிடுது. இன்னொன்று வந்து அவங்கள வந்து என்ன யோசிக்க வைக்குதுன்னா, அங்கே அந்த இரத்த மாதிரிகளை சேகரித்து அந்த இறந்து போன பெண்களுடைய இரத்தத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க உடலிலிருந்து வந்த ரத்தம் தானான்னு சொல்லிட்டு அதில் வந்து மற்ற அவங்க மூணு பேருடைய ரத்தம் ஒத்து போகிறதுக்கு மேலே வேற ரத்தம் இருக்குதாங்க. அது இப்படி தான் தனியாக தெரிஞ்சிடும். ஆ தெரியுது ரத்த மாதிரி. ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரே குரூப், அந்த உடலில் இருக்கிறது வந்து ஏ பாசிட்டிவாக இருந்துச்சுனாக்கா ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவ், ஓன்னா ஓ, ஏபி அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏபின்ற ரத்தம் அவங்க அந்த இறந்து கிடக்கிற அந்த பெண்கள் யாருக்குமே அது கிடையாது, ஆனால் அங்கே ஒன்று அது இருக்குது. அப்போ இது வந்து அந்நிய ரத்தம், இது எப்படி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஏற்படுது. ஸோ அப்புறம் வந்து என்னென்ன காணாமல் போயிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த இது சேஃப் எல்லாம் திறந்து கிடக்குது, பீரோ திறந்து கிடக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய நகைகள், பணம் இதெல்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ட்டு அவங்க யூகிக்கிறாங்க.
எழுதிட்டு எல்லாம் படமெல்லாம் வரைகிறாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு டீமை போட்டு இந்த ராகலை பிடிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க போன பக்கத்தில் இருந்த எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸ் தான் வருது. அவன் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லைன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னன்னு கேட்டால், இந்த ஒரு குண்டு தவறி போயிருக்குங்களேன், அது வந்து அநேகமாக அது எப்பவுமே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து அந்த பொருளை வந்து பிரிச்சுக்கிறதுல சம்மந்தப்பட்டவங்களுக்கு தகராறு வரும், அவங்களே ஒருத்தனை ஒருத்தன் சுட்டுக்குவான். ஸோ அந்த மாதிரியாக நடந்திருக்கக்கூடும், அதில் தான் வந்து இந்த துப்பாக்கி குண்டு கீழே விழுந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரத்தம் வந்து இந்த குடும்பத்தார் சேராத ஒரு புது மாதிரியான ரத்தம் இருக்குதே, அதுவும் அந்த உடலிலிருந்து தான் வந்திருக்கணும். ஆக அவங்களுக்கிடையில் நடந்த பிரச்சனையில் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம இந்த புலன் அறியலாம் அப்படின்றாரு. எப்படி அப்படின்னு கேட்டால், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிளினிக்லேயும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் யாராகிலும் இந்த மாதிரியான ஒரு குண்டு அடிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களா, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீமை போடுறாங்க. போட்டு அவங்க போய் ஒரு ஒரு டீமாக விசாரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் இதில் வந்து காணாமல் போன பொருளில் வந்து முக்கியமானது என்னென்னாக்கா, அந்த நிரஞ்சன் அதாவது அந்த மேகாவுடைய கணவர் வந்திருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, அந்த எங்கள் பொண்ணுக்கு வந்து ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுத்துருந்தாங்க, அதையும் வந்து இந்த இதில் தான் வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க என்னுடைய மனைவி, இப்போ அதையும் காணோம். ஸோ அதனால் அந்த ரெண்டு ஏடிஎம் கார்டு, ரெண்டு ஏடிஎம் கார்டுகளையுமே காணோம். ஸோ இது ஒரு தகவல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் எல்லா ஏடிஎம் சென்டர்ஸையும் வாட்ச் பண்ணுறதுக்கு ஆளுங்களை போடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகுதுன்னா, 19ஆம் தேதி மாலை இந்த சம்பவம் நடக்குது. ஸோ 22ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு ஒரு ஏடிஎம் சென்டருக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு, ஒரு 20-22 வயசான ஒரு பெண்ணு ஒரு ஏடிஎம் கார்டை போட்டு 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 பார்க்குது, பல முறை அது ஃபெயில் ஆகுது. ஸோ இவங்க வந்து அந்த ஏடிஎம் சென்டரில் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, இது மாதிரி யாராயிலும் கார்டு போட்டு ரிப்பீட்டடாக ஃபெயில் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே அங்கே ஏற்கனவே விஜய் சௌஹான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் நிற்கிறார். அவர் இதை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த பொண்ணு அந்த கார்டு போடுது வருது போடுது வருது, ஆனால் பணம் வந்தாப்புல தெரியல, ஏன்னா அது வருது வெளியில் அந்த பொண்ணு, அது வெளியில் வந்த உடனே அந்த பொண்ணை வந்து அவர் நிறுத்திக்கிறாரு. நேற்று கொஞ்சம் நில்லுமா, இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அந்த பெண்களை தனியாக தான் விசாரித்தா ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்கன்றதுனால அங்கேருந்து உடனே அவர் வந்து காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து விமன் கான்ஸ்டபிள்ஸு அப்புறம் ஒரு டீமு இவங்களை எடுத்துக்கிட்டு உடனே ஒரு கார் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வாங்க அர்ஜென்ட்டான்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா அங்கேருந்து ஆள் வந்துடுது. அந்த ஆள் வந்த உடனே இந்த பொண்ணை வந்து அந்த விமன் கான்ஸ்டபிள் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு எங்கே இருக்குது உங்கள் வீடு என்ன இதுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு விசாரித்த உடனே அந்த பொண்ணு வந்து பயந்துடுது. பயந்துட்டு நாங்கள் தான் இதை செஞ்சோம், ஒத்துக்குதா, ஆமாம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அது கதையெல்லாம் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு வந்து சின்ன ஒரு ரொம்ப சௌரியமாக வாழணும், நான் ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் அந்த பெண்ணினுடைய ஆசையாக இருந்துச்சு. ஸோ பெரும் பணக்காரர்களை பார்க்கும் பொழுது, பெரிய கார்களை பார்க்கும் பொழுது, பெரிய பங்களாக்களை பார்க்கும்போது ஆசை, எந்த விதமான ஆடம்பரத்தை பார்த்தாலும் சரியே நமக்கு இது வாய்க்கலையே, நமக்கு இது எப்படி கிடைக்கும், நம்ம மட்டும் இப்படி பிறந்துட்டோமே அப்படின்ற ஒரு குறை அதுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தான் தன்னுடைய இந்த மன ஒரு என்ன சொல்கிறது, கனவுகள், அந்த பெண்ணினுடைய கனவுகள், ஆசைகள், இது எல்லாத்தையும் வந்து அது வந்து அவளுடைய பாய் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறோம். அந்த பாய் ஃப்ரெண்டு தான் இந்த ராகுல் அப்படின்ற ஆள், ராகுல் சௌத்ரி, அவங்ககிட்ட வந்து சொல்லுது. அவன் ஏற்கனவே சிறு சிறு திருட்டுகளை செய்யக்கூடிய ஒரு நபர், அவனுக்கு ஒன்றுமே புரியலையம்மா, நீ இவ்வளோத்துக்கு ஆசைப்பட்டினா நம்ம எப்படி ஒரே நாளையில் ஆக முடியும்னா, இல்லை இல்லை ஆயிடலாம், ஏதாவது ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னுட்டு அவனை வந்து உற்சாகப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இவளுக்கு வந்து இந்த இவங்களை மேகாவை பியூட்டி பார்லரில் பார்க்குறா. அதுக்கப்புறம் மாலில் பார்க்குறா. மாலில் பார்த்துட்டு உடனே வந்து அந்த ராகுல்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதன்படி நம்ம வந்து செஞ்சோம்னாக்க நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துடும், நீ சொல்லுவில்ல என்னுடைய கனவு இந்த பணக்காரி ஆகணும் அப்படின்ற அந்த கனவெல்லாம் நிறைவேற, அது நிறைவேற்றிக்கலாம், ஆனால் என்ன என்ன சொல்கிற சொல்லணும், இது மாதிரி நான் ஒரு மேகான்னுட்டு ஒரு அம்மாவை சந்தித்தேன், அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன், அவங்க வந்து இங்கே ஸ்ரீநகர் காலனி மெயினில் தான் குடியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ரீநகர் காலனியில் அந்த அம்மா கூட அவங்களுடைய மாமியார், அவங்க 70 வயசுக்கு மேலே அந்த அம்மாவுக்கு, அந்த அம்மா இருக்கிறாங்க.
அடுத்தது அவங்களுடைய மகள், அது வந்து ஒரு 21 வயசு பொண்ணு. இவ்வளோதான், மூணு பேர் லேடிஸ் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க்லாம் இருக்காது, ரிஸ்கெல்லாம் இருக்காது, பெரிய போராட்டமெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நாம் என்ன செய்யலாம்னா, நீ நான் ரெண்டு பேரும் மக, அந்த அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி நான் கூட வந்து இந்த பொருளெல்லாம் வீட்லேயே விற்கிறேன் ஆ சொல்லுது. உடனே அந்த அம்மா என்ன சொல்லுது, நானும் ஒரு எம்எல்எம்ல இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பரவாயில்லையே, அதனால கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரு தொழில் தான் செய்கிறோம் அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு அனுபவம் இருக்குது, ஸோ அந்த அனுபவத்தை வச்சு இதை நான் சிறப்பாக செஞ்சு எப்படி காய் நேரத்தணும் அப்படி நடத்திட்டாங்க செஞ்சு நான் பண்ணி கொடுத்துடலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. சரிம்மா, இதை பற்றி பேசுவோம், ஆனால் இப்போ கொஞ்சம் அவசரமாக போய்கிட்டு இருக்கிறேன், நம்ம கொஞ்சம் நிதானமாக பேசி தான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகா சொல்லியிருக்குது. அதனால் என்னை அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வர சொல்லுவாங்க, நான் போயிடுறேன் உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க நம்பிக்கை என் மேலே வரும். அவங்களுக்கு அந்த சமயம் பார்த்து நான் எதாயிலும் ஒரு வழி கண்டுபிடிச்சி உன்னை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிறேன், நீ என்ன செய்கிற, முடிஞ்சால் துப்பாக்கி ஒன்று, நாட்டு துப்பாக்கி ஒன்று, அப்புறம் ரெண்டு கத்தி வாங்கிக்க, அதை ரெடியாக வச்சுக்க, நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல, சைலண்ட்டாகவே முடிஞ்சிடும் வேலை, ஆனால் எதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு, ஆமாம், பாதுகாப்புக்காக நீ அதை கொஞ்சம் வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. அப்போது அந்த ராகுல் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நீ சொல்கிறம்மா ஒன்றுமே பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே மூணு பெண்கள் இருக்கிறாங்கன்னு நீ சொல்கிற, அவங்க நம்மளை வந்து எதிர்த்து சண்டை போட்டு அங்கே கை கலப்பாகி நம்ம ஜெயிச்சு வர்றோம் அப்படின்றதெல்லாம் சுலபமானதுன்னு நீ நினச்சிக்கிற, ஆனால் இதை நினச்சிப்பார், நம்ம இவங்க ரெண்டு பேரை, நீ ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது மூணாவது விஷயம் இருக்கிற ஆள் ஒரு ஃபோனை பண்ணால் போதுமே மாட்டிக்குவோமே, ஒரு ஃபோன் வந்து பண்ணிட்டாக்க இம்மிடியட்டாக ஒரு போலீஸ் ஹெல்ப்போ அல்லது ஒரு ஃப்ரெண்டியோ ஏதோ ஒன்று கூப்பிட்றாங்க, இல்லை அவங்களுடைய இவர் இருக்கார்ல ஹவுஸ் ஓனர் அந்த விஷால் பாண்டே அவர் அங்கேயே தானே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஃபோன் எழுத்திட்டாங்கன்னா அதோட நம்ம கதை முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போதாது, இன்னொரு ஆள் வச்சுக்கிறது நல்லது, நம்ம ஸோ நம்பகமான ஆள் என்ன சொல்கிறேன்னு, சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், அதே மாதிரி நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்றா. யாரை கூட்டிகிட்டு வர்றானு, அந்த மனோஜ் இருக்கிறானே அவனை கூட்டிகிட்டு வந்துடுறான் அப்படின்றாரு. ஸோ இந்த மனோஜ்ன்றவன் இவனுடைய ஃப்ரெண்டு, ஆனால் இவங்களோட ஒரு 10 வயசு மூத்தவன். இப்போ இந்த பையனுக்கு வந்து 24 வயசு ஆகுது, 34 வயசு அவனுக்கு ஒரு 34 வயசு இருக்கும். ஸோ அது அவனை போய் பார்க்கறதுக்கு போகிறான். பார்க்கறதுக்கு போனாக்கா அவன் வந்து எல்லோரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையில் அந்த புகை சூழ்ந்த அறை உள்ள அவன் இருக்கான் மனோஜ். ஸோ அவனை போய் பார்த்து மனோஜிக்கிட்ட இந்த விஷயத்தை இவன் விளக்குறான். விளக்கினோடனே, சரி இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்குன்றான். இப்போ ஏன்னா இந்த மனோஜினுடைய வேலையை இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸுக்கெல்லாம் வந்து துப்பாக்கிகளை வர வச்சு கொடுக்கறது, ஆயுதங்களை வர வச்சு கொடுக்கறது, அதுக்கப்புறம் போதைப் பொருள்களை தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் தான் அவனுடைய தொழில். ஸோ அதனால் நீ அதை ஒரு நாட்டு துப்பாக்கி ஒன்று, ரெண்டு கத்தி நல்லதாக வேணும், ஸோ அதை நீ ரெடி பண்ணிக்க, நான் ரெடி பண்ணிக்கிறேன். பட் எங்கே நம்ம சந்திக்கிறோம், எப்போ போகிறோம், என்ன விஷயம்னு. இல்லை அவன் நேகா வந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னு சொல்லியிருக்கா, அந்த அப்பாயின்மெண்ட் கிடச்ச உடனே நான் உனக்கு தகவல் சொல்கிறேன், அப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறோம். வந்துட்டு தான் அந்த 19ஆம் தேதி அந்த அம்மா வர சொல்கிறாங்க, இவளை வர சொல்கிறாங்க, இந்த நேகாவை வா நம்ம பேசுவோன்னுட்டு. சரி இவன் என்ன சொல்கிறா, அது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் அந்த பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து நில்லுங்க, நான் அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க கொஞ்சம் வந்து பக்கத்துலேயே கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் நம்புற மாதிரி ஆற அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், தகவல் சொல்லி இப்போ நீங்கள் வந்துடுங்க உள்ள, உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் அடித்த உடனே நீங்களும் வந்துடுங்க உள்ள. வந்துட்டாக்கா அதுக்கப்புறமேல நம்ம அந்த அம்மா கிட்ட மிரட்டி சாவி வாங்கி எப்படியாச்சும் தூக்கிடலாம் எல்லாத்தையும், ஆமாம் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக வாழலாம், பெருமணக்காரர்களாக வாழலாம் அப்படின்னு இது சொல்லுது. சொல்லிவிட்டு அவங்க அந்த ஆண்கள் ரெண்டு பேரையும் அந்த பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி வச்சுட்டு இந்த அம்மா வந்து போய் காலிங் பெல் அடிக்குது, அந்த மேகா வந்து கதவு திறக்குது, ரொம்ப அன்பாக இவங்களை வரவேற்கிறாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, இது எம்எல்ஏ மாதிரிமா இது பண்ணணும், இந்த கம்பெனிக்கு சில விதிகள்லாம் இருக்குது, நீ நானும் சேர்ந்து செய்கிறதுன்னு சொன்னாக்க இந்த ஃபார்ம் எல்லாம் படிச்சுப்பார், பார்த்து இதில் நீ கையெழுத்து போடணும் ஒரு 5-6 இடத்துல, அந்த கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கம்பெனிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த அம்மா பேசுது. பேசிவிட்டு இவன் என்ன பண்ணுறாங்க, இவங்க
போய் அவன் போய் பிக்கப் பண்ணும் பொழுதே ஒரு அந்த குடியார ட்ரெயின்லேருந்து தான் கூப்பிட்டு வர்றான். இவன் வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொன்னா பார்த்தீங்களா, இவன் வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போதே அவங்ககிட்ட சொல்லிடுறா, நீங்கள் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் குடிப்பீங்க நல்லா, சார் நீங்கள் குடிச்சிட்டு எனக்கும் கொஞ்சம் ஸ்டாக் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கிறா. சொல்லி வச்சுட்டு இவளும் குடிச்சிட்டு தான் வர்றா, குடிச்சிட்டு தான் வர்றா. பட் அவங்க ரெண்டு பேரும் டைம் இருக்கிறதுனால ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்காங்க, அளவுக்கு மீறி குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும். காத்திருக்க சொன்னால் வேற விதமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் சும்மா இருக்கிறது வேலைக்கு ஏதாவது ஒருபடியாக செய்யலாமேன்னு தோணி இருக்குது அவங்களுக்கு. அவனுக்கு தெரிஞ்ச ஒருபடியான வேலை அதான். அதனால் ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிருந்தா இந்த அம்மா வந்து இவகிட்ட கேட்குது, நம்ம காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குது. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னுடைய பாய் ஃப்ரெண்டு இங்கே பக்கத்தில் தான் வேலையில் இருக்கிறாரு, இப்போ அவரும் நானும் சேர்ந்து தான் இதெல்லாம் செய்கிறது, நான் வந்து வேணுதான் ஃபோன் பண்ணிட்டுமா, அவர் வந்துட்டாருனாக்க கொஞ்சம் அவரும் இதெல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாருனாக்க சரியாக இருக்கும், கையெழுத்து போடுறதுக்கு கொள்றதுக்கு வசதியாக இருக்கும் எனக்கு, நான் வர சொல்லலாமா வர அப்படின்றது. அதில் என்ன பிரச்சனை இல்லைமா, வர சொல்லு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்லும்போது வரட்டுமே அவரும் தான் அவருக்கும் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து இவருக்கு இவளுக்கு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவ வந்து ஃபோன் போடுறா. ஃபோன் போட்ட உடனே நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.